நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இசையமைப்பாளர் திரு இளையராஜாவுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இசைஞானி பத்ம விபூஷன் திரு இளையராஜாவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சமூகத்தின் போற்றத்தக்க ஆளுமைகளில் ஒருவரான திரு இளையராஜாவின் நாடாளுமன்ற பணி அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க வகையில் அமையட்டும் என வாழ்த்து செய்தியில் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஷால், இசையமைப்பாளர் தீனா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தன்மீது அன்பு கொண்ட ஏராளமான அபிமானிகள் இந்திய அரசு தனக்கு அளித்த கௌரவ அங்கீகாரத்தை பாராட்டி வாழ்த்துகள் தெரிவித்த வண்ணம் இருப்பதாகவும் அனைவருக்கும் உளங்கனிந்த நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எண்ணெய் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைக்கும்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே சீரான விற்பனை விலையை நிர்ணயிக்கவும் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்திய மத்திய உணவுத்துறை செயலாளர், சர்வதேச சந்தைக்கு ஏற்ப விலையை குறைக்குமாறு எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். சிவசேனாவில் திரு உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவாக உள்ள சில எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி அணியில் சேர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் இணைந்து அண்மையில் புதிய அரசை அமைத்துள்ளனர். முதலமைச்சராக சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் தலைவர் திரு ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 2700 தாண்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2743 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் தொடர்ந்து 6வது நாளாக 1000 மேற்பட்டவர்களுக்கு தினசரி கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பால் தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 17717 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் அனைவரும் இன்று முதல் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்தது. கொரோனா தொற்றை தடுப்பதற்கும் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்திற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை பயணிகள் அனைவரும் சரியாக முகக்கவசங்களை அணிந்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மெட்ரோவின் அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் கணவரை கொலை செய்துவிட்டு குடிபோதையில் இறந்ததாக நாடகமாடிய மனைவி விஜயாவை போலீசார் கைது செய்தனர். விஜயாவின் கணவர் எலக்ட்ரீஷியன் குமார் தினமும் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் அவர் மரணம் அடைந்தார். குடித்துவிட்டு வந்து மயங்கி விழுந்து இறந்துவிட்டார் என விஜயா தெரிவித்த நிலையில் உடற்கூறு ஆய்வில் அவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து விஜயாவை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நேற்று இரவு பக்தர்கள் மகாலட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர். 1 லட்சம் எண்ணெய் விளக்குகளும் ஏற்றப்பட்டன. இதில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பெண் பக்தர்கள் வருகை தந்து விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். இந்த லட்ச தீபத்தால் கோவில் ஒளி வெள்ளத்தில் பிரகாசித்தது. பக்ரீத் பண்டிகை வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி குர்பானி கொடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள சந்தைகளில் ஆடு மாடு உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரசித்தி பெற்ற திருச்சி மணப்பாறை சந்தையில் 15,000 முதல் 40,000 ரூபாய் வரையில் ஆடுகள் விலை போனது. சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பொறியியல் செமஸ்டர் தேர்வில் 38% மாணவர்கள் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைனில் தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த முறை எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ள முடியாததே இந்த தோல்விக்கு காரணம் என அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். மதுரையில் சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகி பாலியல் வன்கொடுமை செய்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை மோசடி செய்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மதுரை கோபுதூர் பகுதியைச் சேர்ந்த ஷபீர் அகமது என்பவருடைய மகன் பயாஸ்கான் சிறுமி ஒருவருடன் இன்ஸ்டாகிராமில் நண்பராக பழகி பாலியல் வன் தாக்குதல் நடத்தி 10 சவரன் நகையை பறித்துள்ளார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரில் பயாஸ்கான் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
திருப்பூர் அருகே விபத்தில் காயமடைந்த மகனை பார்க்க வந்த தந்தையும் விபத்தில் சிக்கிய காட்சிகள் வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையே அடிக்கடி நேரிடும் விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பல்லடம் அருகே ராயர்பாளையத்தில் கடந்த ஒரு மாதமாக தொடர் விபத்துகள் நேரிட்டு வருகின்றன. இந்நிலையில் அதே இடத்தில் மீண்டும் ஒரு விபத்து நேரிட்டுள்ளது. ஈரோடு சிறுமி கருமுட்டை விற்பனை தொடர்பான வழக்கில் மருத்துவக் குழுவினர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இரு பெண்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியிடம் சட்டவிரோதமாக கருமுட்டை எடுத்து விற்பனை செய்தது தொடர்பாக காவல் மற்றும் சுகாதாரத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக சிறுமியின் தாய் மற்றும் புரோக்கர் மாலதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடம் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட குழு நேற்று விசாரணை நடத்தியது. மத்திய அமைச்சர்கள் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி, திரு ஆர் பி சிங் ஆகியோரின் பதவி விலகல் கடிதங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்த இந்த இருவரின் எம்பி பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் பதவி விலகியுள்ளனர். இதற்கிடையே குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. விவோ இந்தியா நிறுவன அலுவலகங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து அந்நிறுவன இயக்குநர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். சீனாவைச் சேர்ந்த விவோ நிறுவனத்திற்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் இச்சோதனை நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள அலுவலகங்களில் நிதி மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அமலாக்கத்துறை நேற்று அதிரடி சோதனை நடத்தியது. இதையடுத்து அந்நிறுவனத்தின் முக்கிய அலுவலர்கள் இந்தியாவை விட்டு தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசாமில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட காரணங்களால் 3 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற குடிநீரை பருகியதால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக அறிவித்துள்ள மருத்துவத்துறையினர் 5 பேருக்கு யானைக்கால் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு தொடங்கியுள்ளது. இமாச்சலப்பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி மாயமான 4 பேரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்பகுதியில் ஓடும் பார்வதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது 4 பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே இப்பகுதியில் மழைப்பொழிவு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் வேகப்படுத்தியுள்ளனர். ஆந்திராவில் காரை ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்திய சிறுவனை போலீசார் கைது செய்தனர். குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தெனாலியில் சிறுவன் ஒருவன் காரை ஓட்டி சென்று சைக்கிள் ரிக்ஷா கடையில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இந்த சம்பவத்தில் சைக்கிள் ரிக்ஷா கடையில் இருந்த 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காரை ஓட்டி சென்ற சிறுவனையும் அவருடன் பயணம் செய்த மற்றொருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நுபுர் சர்மாவுக்கு ஆதரவு கருத்து தெரிவித்ததால் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தையலர் கண்ணையாலாலின் 2 மகன்களுக்கு அரசு பணி அளித்து முதலமைச்சர் அசோக் கெலாட் உத்தரவிட்டுள்ளார். தையலர் கண்ணையாலாலின் 2 மகன்களான யாஷ் தெலி மற்றும் தருண் தெலி ஆகிய 2வருக்கும் அரசு பணியாளர் தேர்வு விதிகளை தளர்த்தி கருணை அடிப்படையில் பணி வழங்குவதாக முதலமைச்சரின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் அரபிக்கடலில் தத்தளித்த வணிகக் கப்பலில் இருந்த 22 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கப்பலில் திடீரென கடல் நீர் புகுந்ததால் உதவி கோரிய பணியாளர்களை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு வந்த சரக்கு கப்பலில் கடல் நீர் புகுந்ததால் உதவி கோரி கப்பல் பணியாளர்கள் இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் அனுப்பியதாகவும் இதைத் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள் ஏற்கனவே வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் ராய்காட் மற்றும் ரத்னகிரிக்கு வரும் 9ஆம் தேதி வரையும் பார்கர், புனே, கோலாப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை வரையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தானோவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் தனது 2 மகள்களுடன் படித்து ஷீலா ராணி என்ற பெண்மணி 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஷீலா ராணியின் மகள்கள் இருவரும் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் மகள்கள் அளித்த ஊக்கத்தால் தான் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஷீலா ராணி கூறியுள்ளார். ஷீலா ராணியின் விடாமுயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
பீகார் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலுவின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் உயர் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டின் படிக்கட்டில் தவறி விழுந்த லாலுவுக்கு தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் உடனடியாக பாட்னாவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்பட்ட லாலு பிரசாத் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மானுக்கு இன்று இரண்டாவது திருமணம் நடைபெற உள்ளது. முதல் மனைவியை கடந்த 6 மாதங்களுக்கு முன் விவாகரத்து செய்த நிலையில் மருத்துவராக உள்ள குருப்ரீத் கவுர் என்பவரை இன்று மணக்க உள்ளார். சண்டிகரில் எளிய முறையில் நடைபெறும் இவ்விழாவில் டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் உள்ளிட்ட சிலருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகள் ஏற்றுமதி கடந்த 3 ஆண்டுகளில் 61% அதிகரித்துள்ளது. இறக்குமதி 70% குறைந்துள்ளது. இந்தியாவில் இருந்து தற்போது பல 1000 கோடி ரூபாய்க்கு பொம்மைகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி இடைவெளியை 6 மாதங்களாக குறைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் 18 முதல் 59 வயது வரையிலான அனைத்து பயனாளிகளுக்கும் முன்னெச்சரிக்கை டோஸ் தடுப்பூசி தனியார் மையங்களில் 6 மாதங்களில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மும்பையில் பெய்து வரும் கனமழையால் செம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக சுனாபட்டியில் பகுதியில் பாறை சரிந்து விழுந்ததில் 3 வீடுகள் சேதமடைந்தன. அங்கு இருந்த 3 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவில் சுதந்திர பேரணியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிகாகோ நகரில் கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற சுதந்திர தின பேரணியின் போது அருகிலிருந்த மாடி மீதிருந்து ராபர்ட் கிரம் என்ற நபர் கண்மூடித்தனமாக பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் 7 பேர் உயிரிழந்தனர். பொதுமக்கள் மீது 70 ரவுண்டு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு பெண்களின் ஆடைகளை அணிந்து கொண்டு ராபர்ட் கிரம்போ தப்பியோடினார். பிரிட்டனில் பெரும் அரசியல் சிக்கல்களுக்கு இடையே பதவியிலிருந்து விலகும் எண்ணம் எதுவும் இல்லை என பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி பிரதமர் இல்லத்தில் மது விருந்து நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் இருந்து மீண்டு வரும் நிலையில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என அவரது அமைச்சரவை சகாக்களை பதவி விலகி வருகின்றனர். இதனால் அவரும் பதவி விலக வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயமான யூரோ அமெரிக்க டாலருக்கு நிகராக 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 9% அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ள யூரோ தற்போது 1 அமெரிக்க டாலரின் மதிப்பை விட குறைந்துள்ளது. கொரோனா உக்ரைன் போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையே யூரோவின் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. நைஜீரிய சிறையிலிருந்து தப்பியோடியவர்களில் 100 கணக்கானோரை போலீசார் இன்னும் தேடி வருகின்றனர். தலைநகர் அபுஜாவில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் 1000 கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போகோஹராம் தீவிரவாதிகள் அச்சிறைச்சாலைக்குள் அதிரடியாக நுழைந்து தங்களது உறவினர்களை விடுவித்து சென்றனர். இதில் சுமார் 600 பேர் தப்பியோடிய நிலையில் 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். மீதமுள்ள கைதிகளை தீவிரமாக தேடி வரும் போலீசார் விரைவில் அவர்களை கைது செய்ய முயன்று வருகின்றனர். உலகம் முழுவதும் 58 நாடுகளில் 6000க்கும் அதிகமானோருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து அந்நோய் தொடர்பாக உலகம் முழுவதும் மருத்துவ அவசர நிலை பிரகடனப்படுத்துவதற்கான கூட்டத்தை மீண்டும் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழக்கமாக இந்நோய் பரவும் ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே தொற்றுகள் அதிகரித்ததால் மருத்துவ அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டிய தேவை எழவில்லை என்றும் தற்போது பாதிப்பு அதிகரிப்பதை தொடர்ந்து அதற்காக அவசியம் எழுந்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு கருதுகிறது. ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக் காடுகளில் 40 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் காண்டாமிருகங்கள் விடப்பட்டுள்ளன. காண்டாமிருகங்களின் உடல் பாகங்களுக்காக அவை வேட்டையாடப்பட்ட நிலையில் கடந்த 1975 ஆண்டுக்கு பின் தொடங்கிய உள்நாட்டுப் போரினால் அந்நாட்டின் காடுகளில் இருந்து 1000க்கணக்கான விலங்குகள் அழிந்தன. இந்நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து காண்டாமிருகங்கள் மொசாம்பிக் காடுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மேலும் பல விலங்குகளை அந்நாட்டு காட்டில் விட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தலைநகரில் அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டு மக்கள்
தங்கள் சொந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் அதிபருக்கு எதிராக கடந்த பல வாரங்களாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. பிரான்சில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் காரணமாக லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். பிரான்ஸ் நாட்டில் கோடை விடுமுறை விடப்படும் நிலையில் ஊதிய உயர்வு கோரி மூன்று பெரும் சங்கங்களைச் சேர்ந்த ரயில்வே பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு, போனஸ் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இப்போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரயில்வே பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெட்ரோல் விலை அதிகரித்துள்ளதால் பெரும்பாலான பொதுமக்கள் மீண்டும் சைக்கிள்களில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். தலைநகர் கொழும்பு மற்றும் பிற நகரங்களிலும் கார், இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக சைக்கிள் பயன்படுத்தும் வழக்கம் அதிகரித்து வருகிறது. வேலைக்கு செல்பவர்களும் பிற செயல்களுக்காக வீட்டை விட்டு வெளியேறுபவர்களும் சைக்கிளை பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பெய்த பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வந்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் ஆற்று வெள்ளம் போல் பாய்ந்தோடியது. இதனால் சுமார் 85,000 மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் இருந்து சர்வதேச விமான போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. இந்த வாரத்தில் மட்டும் வெளிநாடுகளுக்கு சீனாவில் இருந்து 2025 விமானங்கள் கிளம்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் அந்நாட்டு அரசு அமைத்துள்ள முகாம்களில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. கர்நாடகாவில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 8 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளில் தீவிர கவனம் செலுத்தும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் பல அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதையடுத்து அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதால் ஆறுகளின் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பைஸ்ஜெட் விமான சேவை கடந்த 15 ஆண்டுகளாக தங்கு தடையின்றி பாதுகாப்பாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் 2-3 சம்பவங்களை வைத்துக் கொண்டு அந்நிறுவனத்தின் மீது பழி போடுவது மன வருத்தத்தை அளிப்பதாகவும் அந்நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் அஜய் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக அந்நிறுவனத்திற்கு சொந்தமான சில விமானங்களில் கோளாறுகள் ஏற்பட்டன. துபாய்க்கு செல்லும் அந்நிறுவனத்தின் விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாகிஸ்தானின் கராச்சி விமானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டது. காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ, சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதேபோல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அலுவலர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். மேற்கு வங்க மாநிலத்தின் சிலிகுரி நகரிலிருந்து நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு நேரடி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து வழித்தடத்துக்கான அனுமதி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே அளிக்கப்பட்டிருந்த போதும் கொரோனா காரணமாக இச்சேவையை தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது தொடங்கப்பட்டுள்ள பேருந்து சேவையின் மூலம் இருநாட்டு வர்த்தகம், சுற்றுலா துறைகளில் பெரும் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பெற்றோர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 2 தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தனர். ஹதிகாம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதை அறிந்த ராணுவம் அந்த வீட்டை சுற்றி வளைத்தது. அங்கு பதுங்கியிருந்த 2 தீவிரவாதிகளும் புதிதாக தீவிரவாத அமைப்பில் இணைந்தவர்கள் என்பது தெரிய வந்ததால் அவர்களது பெற்றோர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். பின்னர் ஒலிபெருக்கியில் பெற்றோர் விடுத்த கோரிக்கையை ஏற்று 2 தீவிரவாதிகளும் ஆயுதங்களை விடுத்து ராணுவத்திடம் சரணடைந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிகரமான முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான MS தோனி இன்று தனது 41வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள், முன்னாள் இந்நாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினரும் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடப்பு நிதியாண்டின் கடந்த கால ஆண்டில் தெற்கு ரயில்வேக்கு 922 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் இந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் 1000 கோடி கிலோ சரக்கு கையாளப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 310 கோடி கிலோ சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக மொத்தம் 922 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இது இதற்கு முந்தைய காலாண்டை ஒப்பிடுகையில் 36% அதிகமாகும்.
பலத்த மழை காரணமாக அசாம் மேகாலயா எல்லைப் பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ள பாலங்களும் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல இடங்களில் சாலைகளில் முழங்கால் வரை தண்ணீர் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்யும் மழையால் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா பேருதவியை அளித்ததற்கு அந்நாட்டிற்கான இந்திய தூதர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களுக்கு முன் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். காயமடைந்த மேலும் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் உதவி செய்திருந்தன. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்தில் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணி கேப்டனாக ஷிகர் தவான் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டி 5 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வருகிற ஜூலை 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ரிஷப் பந்த் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. அதன்படி இரு அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி சவுத்தாம்ப்டனில் இன்று 10:30 மணிக்கு தொடங்குகிறது. பிரதமர் திரு மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 3 நாள் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். எல்டி கல்லூரியில் சுமார் 1 லட்சம் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திறன் உள்ள அக்ஷய பாத்திர மதிய உணவு சமையல் கூடத்தை திறந்து வைக்கிறார். மேலும் பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்து 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 163வது பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றிடுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலை உலக அரங்கில் ஓங்கி ஒலித்தவரும் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி பட்டியல் இன மக்களின் உயர்வுக்காக ஒருங்கிணைந்த சென்னை மாகாண சட்டப்பேரவையில் பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்தவருமான திரு இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 163வது பிறந்த நாளில் அன்னாரது வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை நினைவு கூர்ந்து போற்றிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் மும்பை, மத்திய மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. மும்பையின் அந்தேரி சுரங்கப்பாதையை வெள்ளநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.